வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 21 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 36 பாயிண்ட்ஸ் தான் வந்து பாசிட்டிவ்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி ஜூனியர் மட்டும் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவ்ல போகுது, பட் நேற்று இருந்த அளவுக்கான ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது நிஃப்டி ஐடியிலையும் பெரிய அளவுக்கு வந்து இல்லை. ரிலையன்ஸ் இப்போ வரைக்கும் ஒரு 8 ரூபா வந்து கீழே இறங்கியிருக்கு. HDFC பேங்க் ஸ்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் இருக்கு. நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. கண்டிப்பாக ஒரு இடத்துல கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடந்துதான் ஆகணும். ஸோ அந்த கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது இன்னி நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியும் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் நடந்தது. கன்சாலிடேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இப்போ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் ஒரு கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. நேற்று பார்க்கும்போது ஒரு 89 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நெகட்டிவ்ல தான் நாஸ்டாக் க்ளோஸ் ஆச்சு. ஸோ நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சஸ்டெயின் அப்படியே கன்சாலிடேஷன் அப்படிங்கிறத மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுத்து இருக்கலாம், பட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பங்குகள் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்டாக வந்து எந்த செக்டர் வந்து பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸ் செக்டர் தான் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்கு. ஒரு டைம்ல வந்து பவர் செக்டர் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருந்தது. அந்த டைம்ல பவர் ஸ்டாக்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். இப்போ அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். ஸோ இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் ரொம்ப ஒரு 2 வருஷமாக வந்து அண்டர் பர்ஃபார்மிங்லே இருந்தது. 2021 செப்டம்பரில் இருந்து இப்போ வரைக்கும் அண்டர் பர்ஃபார்மிங்கில் இருந்து இப்போ தான் ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக கொடுத்துருக்கு. அதோட பழைய ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோ நாள் வந்து நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபர்டிலைசர். ஸோ நம்ம RCF, GSFC, சாம்பல் ஃபர்டிலைசர் இதை பற்றியெல்லாம் பல டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு 3 மாதம் 4 மாதம் முன்னாடி. ஸோ இப்போ அந்த செக்டரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத அப்பப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடிய பங்குகள் கேஸ் செக்டர். அதில் நம்ம 2 பங்குகளில் ஆல்ரெடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்கோம். எந்த பங்குகள்னால் குஜராத் கேஸ், அதுக்கப்புறம் கெயில். இந்த 2 பங்குகளையும் நல்ல ஒரு விலையில் வாங்கியிருக்கோம். இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக தான் நம்ம அதில் இருப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச வந்து நிறைய நண்பர்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது IGL ஸ்டில் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இருக்குது. ஸோ IGL பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மேபி மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஏறியிருக்கு. அந்த ஒரு ஏற்றத்தினால இந்த பங்கு கொஞ்சம் ஏறியிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். மேபி இந்த ஒரு வாரத்தில் நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளைக்கு ஏதாச்சும் ஒரு 100 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டியை இறக்குனாங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது வரும்னு நான் நினைக்கிறேன். அப்படி வரலினா அடுத்த ஒரு என்ட்ரிக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்ககிட்ட ஒரு அப்டேட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நேற்று பார்த்தீங்கன்னா எம்பசி ரைட்ஸை எதுக்கு அடித்தானேன்னே தெரியல, பயங்கரமாக அடித்து 297 ரூபாவில் கொண்டு போய் க்ளோசிங் வச்சானுங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது 8% மேலே ஏறியிருக்கு. ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா எம்பசி ரைட்ஸ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ என்ன காரணத்துக்காக இப்படி ஏற்றி இறக்கி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரில. ஸோ இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இப்போ மார்க்கெட்லேயும் நடந்திருக்கு. இன்றைக்கி மட்டும் 25 ரூபா 26 ரூபா வந்து இன்றைக்கி மேலே ஏறியிருக்கு. 8.5% இன்றைக்கி மேலே ஏறியிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. ஸோ ரீசன் வரும், திரும்ப நமக்கான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்குள்ளே இந்த ஷேரை திரும்ப மேலே கொண்டு போய் வச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதோட அப்டேட் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சில நாட்களில் வரும். ஏன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு டைம் தான் ஒரு அப்டேட் கிடைக்கும். அந்த அப்டேட்டும் நமக்கு பெரிய அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாடா பவரில் ஒரு அப்டேட் வந்தது, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 பெரிய கைங்க வந்து டாடா பவர் வந்து 200 ரூபாய்க்கு போகும், 190 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நான் கூட சந்தோஷப்பட்டேன். சரி, திரும்ப நமக்கான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. நம்ம நண்பர்களுக்கும் நிறைய பேர் வந்து டாடா பவராக கன்சிடர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் டாடா பவரில் வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் டாடா பவரை இன்றைக்கி கொண்டு போய் உச்சத்தில் வச்சுருக்காங்க. ஆல் டைம் ஹையில் வந்து டாடா பவர் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹை அதெல்லாமே பிரேக் பண்ணி இப்போ 320 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 9% பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டும் மேலே ஏறியிருக்கு டாடா பவர், 321 ரூபா அப்படிங்கிற ரேஞ்ச் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி பல வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அட்ராக்டிவான ஒரு ரேஞ்சில் இருக்குது டாடா பவர், நம்ம கன்சிடர் பண்ணலாம். 250 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அப்பவும் வாங்குற கொஞ்சம் பேத்துக்கு ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருந்தது. ஏன்னா அது திரும்ப ஒரு 200 ரூபாய்க்கு போகும், நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அது ரொம்பவே வந்து தவறு. அக்யூமுலேஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சினாரியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து பெயின் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அக்யூமுலேஷன் நம்ம தொடர்ந்து வந்து பண்ணணும், மனசை கல்லாக்கிட்டு. அப்போ தான் பெரிய ஒரு லாபத்தை வந்து நம்மளால்
அடைய முடியும். அதுக்கு நீங்கள் அந்த பங்கை கண்டிப்பாக டீட்டெயில்டாக வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டாக புரிஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அக்யூமுலேஷன் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டில் வந்து இருந்திருப்போம். ஸோ இப்போதைக்கு டாட்டா பவரில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏறிடுச்சு. ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. 200 ரூபா இருக்கும்போது அது 150 ரூபாய்க்கு போகும்னு சொல்லி மிஸ் பண்ணவங்க கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். மேபி ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங்கில் இப்போ கூட வாங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நான் வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை கன்சிடர் வந்து பண்ண மாட்டேன். அது வந்து நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ நேற்று தான் வந்து இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட செய்தி அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் அந்த கெட்ட செய்தியிலும் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு 5% வந்து ஓப்பனிங்கில் விழுந்தது. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு 2.5% வரைக்கும் நெகட்டிவில் போயிட்டு இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு பல்க் டீல் வந்து நடந்திருக்கு. ஷேர் பார்த்தீங்கன்னா கை மாறி இருக்குது. 1.96% ஷேர் வந்து யாரோ வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அதை பற்றியான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வரல. பட் ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் வந்து பண்ணியிருக்காங்கங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு. ஸோ பார்க்கலாம், திரும்ப ஒரு பிரேக் அவுட் நடந்ததுன்னா கன்சிடர் பண்ண பார்க்கலாம். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு இடத்துல திரும்ப இந்த ஷேரை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுதான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் பங்குகள் எல்லாம் பட்டாய கிளப்பீடு போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணோம், எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. அதில் இந்த சாம்பல் ஃபெர்டிலைசர், ஸோ ஒரு டைமில் இந்த ஷேரை வாங்கிட்டு நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து மொமெண்டமே ஆகலை, இந்த ஷேரு இறங்கிட்டே இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்பவே வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான விடை அப்படிங்கிறது இப்போ கிடச்சிருக்கு. இதுதான் ஒரு ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணால் என்ன நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கண் கூட வந்து இந்த பங்குகள் எல்லாம் காட்டியிருக்கு. ஸோ நல்ல ஒரு டெக்னிக்கல் பேட்டர்னில் நமக்கு கிடைச்சது, நல்ல ஒரு லோ ப்ரைஸில் கிடைச்சது. அதனால் இதை நிறைய நண்பர்கள்கிட்ட நான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத பண்ணேன். ஸோ யூஸ் பண்ணவங்க இப்போ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90-80 ருபீஸ் வந்து பாசிட்டிவ் கெயின் அப்படிங்கிறத சாம்பல் ஃபெர்டிலைசர் கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ச்சியாக ரன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன ரீசன்னால் இந்த ஷேர் ப்ரைஸ் எல்லாம் ஏறி இருக்குது ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்த்தோம், 1000 கோடி அதில் வந்து இந்த ஃபெர்டிலைசர் செக்மெண்ட்டும் இருக்குது. 13,350 கோடி வந்து ஃபெர்டிலைசருக்கு ஒதுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால இந்த ஃபெர்டிலைசர் பங்குகள் எல்லாம் மேலே ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடியும் சேம் இதே மாதிரி ஒரு சப்சிடி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டைமோ ஃபெர்டிலைசர் பங்குகள் திடீரென்று 10%, 20% அப்படின்ட்டு மேலே ஏறிச்சு. ஸோ இப்போ திரும்ப அதே ஒரு நியூஸ்னால மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லோவாக வாங்குறது ரொம்ப சேஃபு நம்ம கேபிட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு சீக்கிரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா அது ரொம்பவே வந்து ரிஸ்கில் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா கண்டிப்பாக லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது வரும். லோ ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி வந்தது, அந்த டைமில் கன்சிடர் பண்ணியிருக்கணும். கன்சிடர் பண்ணால் நம்ம மனசு ஒத்துக்காது. ஆனால் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு மனசு வந்து கேட்டுகிட்டே இருக்கும். பட் இந்த டைமில் ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இந்த பங்குகள்லாம் இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இர்கான் ஷேர் பார்த்திங்கன்னா ஒரு 8% வந்து கவர்மெண்ட் வந்து விற்க போகிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 154 ரூபா வந்து ஃப்ளோர் ப்ரைஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 154 ரூபாய்க்கு QIP வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த இர்கான் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஒரு 5% வரைக்கும் கீழே இறங்கியிருந்தது. இப்போ வரைக்கும் 5%ல வந்து ஒரு மைனஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ்னால பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் இர்கானை பற்றியெல்லாம் அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா ரயில்வே செக்டாரில் கண்டினியூஸான ஒரு அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த புல்லட் ட்ரெயினாக இருக்கட்டும், வந்தே பாரத்தா இருக்கட்டும், ட்ரெயின்ஸோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டே இருக்காங்க. இது இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம பொறுத்திருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும், பண்ணிட்டு நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி. ஸோ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி அவங்களோட ஃபஸ்ட் இவியை லான்ச் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இவி அவங்களோட குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்க பிளான்ட்ல வந்து தயாரித்து விற்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ். இன்கேஸ் ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸில் மாருதி சுசுகி இந்த இவியை லான்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக இந்த மாருதி சுசுகியோட ஷேர் ப்ரைஸும் ஏறும். அதே மாதிரி இவி மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸும் உயரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது, எந்த மாதிரி மாடல் வருதுன்ட்டு. மோஸ்ட்லி அந்த EVX அப்படிங்கிற ஒரு கார் தான் வரும், பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல ஷேர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்போ வெயிட் பண்ணணும், வேடிக்கை பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ பார்த்து பொறுமையாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். புல் மார்க்கெட்டில் அவசரப்பட்டு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க. அதுதான் என்னோட கடைசி ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.